வணக்கம் மக்களே, நான் உங்கள் யூனிவர்சல் டிராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோத்தகிரி வந்திருக்கோங்க. கோத்தகிரியில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குயின் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஃபால்ஸ் தான் வந்து போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரியிலேருந்து 5 கிலோமீட்டருக்கு, ஊட்டிக்கு போகிற வழியில் 5 கிலோமீட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா பாண்டியன் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க, அதில் போனீங்கன்னா ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை தான் போய் பார்க்க போகிறோம். மக்களே, இந்த ஃபால்ஸுக்கு வந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கீழே ஒரு ரோடு வரும். அந்த எஸ்டேட்டில் வந்து வந்தீங்கன்னா காரு ஜீப்பில் இருந்தாலுமே பெஸ்ட்டாக இருக்கும். பைக்கில் வரும்போது சரியான அட்ராசிட்டி ஆகிடுச்சு, வந்து எங்கேயுமே வந்து பிரேக் நிற்கவே இல்லை, அப்படியே சரியான பண்ணலங்க. ரோடும் இல்லை, ஆஃப் ரோட்லேயே வந்தோம். கீழே விழுகாமல் வந்ததே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க, எப்படியோ தப்பிச்சிட்டோங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இந்த கிளிப்பை வந்து இந்த இதுக்கு வீடியோக்கு அப்புறம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள், அப்போ தெரியும். டயர் வேற இல்லடா. பாத்து 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 பொறுமை. இதில் வந்தீங்க அப்படின்னா 1.4 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போய் ட்ரெக் பண்ணி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அலோட் இருக்கா இல்லையா, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரில. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே யூடி ஃபேமிலி, வாங்க நடக்க ஆரம்பிக்கலாம். கைஸ் தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குங்க. ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போகிறது ரிஸ்க்கு. ஸோ இந்த வழியில் தாங்க போகணும், இந்த எஸ்டேட் வழியில் போகணுங்க. வழி இருக்காதுரா, வரும்போது வேணா ட்ரை பண்ணுவோம். கைஸ் ஆனால் அங்கே வர்றது ரொம்ப 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 ரிஸ்க்கான இதாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், சுத்தமாக பிரேக் நிற்கவே இல்லைங்க. வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க நடந்து போனால், இன்னும் 1 கிலோமீட்ரு நடந்து போனால் ஃபால்ஸுக்கு போகலான்ட்ருக்கு. ஃபால்ஸில் கண்டிப்பாக தண்ணி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுங்க, ஏன்னா இங்கேயே தண்ணியை பார்த்தோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிடும்னு நினைக்கிறேங்க. இந்த இடம் வந்து பாண்டியன் பார்க் வந்துட்டு அதுலேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா காட்டும் குயின் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. எவ்வளோ கிலோமீட்டர் அதை தாங்க போனோம். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் நீ அங்கேருந்து நடந்தாங்க வரும். இங்கே மட்டும் தான் ரோடு இருக்குது, ஆனால் மேலேருந்து ரோடு இல்லை. கிலோமீட்டரா மேப்பே உங்கள்கிட்ட இருக்கு, வா நடிக்காத. இங்கே தாங்க இந்த டி எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது ஏழு நல்லா தாங்க இருக்கும், ஆனால் அந்த மேடாக ஏறுறதாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். வாடா வரேன்.
ட்ரெக் பண்ணி போகிறனால பார்த்தீங்கன்னா ரோட்டை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்துச்சு. அதில் இருந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது இந்த இடம் தாங்க, நம்ம போய் சுற்றி வரணும்னு காட்டுது. அதனால் வந்து நம்ம எஸ்டேட் வழியே கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. என்ன இடம் வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போகிறதாண்டா அட்வென்ச்சர், வாடா பேசிக்கலாம். ஈஸியான வேலையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஈஸியான வேலையை நம்ம செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு பண்ண மேல மாறா, இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் விழுகாமல் வந்தது ரொம்ப பெரிய அதிசயங்க. வா ரொம்ப பள்ளமாக போயிட்டே இருக்கு கேஸ். இதுதான் பாதை நினைக்கிறோம், அதனால் போயிட்டுருக்கோங்க. மேப்பில் பார்த்ததை வச்சு நாங்களாக டைரெக்ஷன் போட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபால்ஸுக்கு போகிற வழி இதுவானு எங்களுக்கு தெரியவே தெரியாது. தண்ணிக்கு சத்தம் கேட்குதுங்க, தண்ணி சத்தம் ஹெவியாக கேட்குறாங்க, இதுவே கேட்குது. கொஞ்சம் பாதையும் பெருசாக தான் இருக்கு, அதனால தான் போயிட்டுருக்கோம். எஸ் இது வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேலே எப்படி போகிறேன்னு தெரில. போய் வாடான்னு போய் வழியே தெரில கேஸ், சுத்தமாக வழி தெரில கேஸ். போ பார்க்கலாம், யாராவது இருந்தால் கூட கேட்கலாம் கேஸ், ஆள் நட மட்டுமே இல்லை. வா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அங்கே போகணும். என்ன தண்ணி போற வழியிலே போனா ஃபால்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி தண்ணி போற வழியிலே போக போறோங்க. ஸோ அனிமல்ஸா இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கும், போ இறங்கு. நம்ம தேடி வந்த ஃபால்ஸை வந்து இப்போ நம்ம வந்து தேடி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிசான ரூட்லாம் இல்லை, வழியெல்லாம் இல்லை, ரொம்பவே வந்து ஹிடன் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு தாங்க வந்து நம்ம இப்போ போகிறதுக்காக தாங்க வழி தேடிட்டு இருக்கோங்க. டேய் ஜீவா அங்கே போவாது, அங்கே வா. நான் ஒரு புதுசாக ஒரு ரோட்டு கொண்டு பிடிச்சிருக்கேன் கைஸ், அது வழியாக தான் போய் பார்க்கணும். இந்த வர தண்ணி அவ்வளோ வேகமாக வந்துருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது போகுது, இது வழியாக நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கணும். கேஸ் கிட்டத்தட்ட நம்ம ஃபால்ஸ்ட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கேஸ். கேஸ் ஆனால் இவ்வளோ அழகான இடத்த வந்து நான் பார்த்ததே இல்லை கேஸ், பாருங்களேன் அவ்வளோ ஜஸ்ட் மிஸ் செம்மையாக வளர்க்குது கேஸ். மேலே போகுது போதேன்னு சொல்லி நம்மளும் போயிட்டுருக்கோம் கேஸ். நம்ம தேடி வந்த ஃபால்ஸுக்கு வந்து அலோடு இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க கொஞ்சம் கொண்டு இருக்க இந்த ஃபால்ஸ் மாதிரி வர இடத்துல தாங்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே நமக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் போடுறேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமரம் பக்கத்தில் இருக்க ஃபால்ஸுக்கு தான் போகிறோன்னு சொல்லி போயிருப்போம். எங்கே போனோம் இன்றைக்கி அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்தோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் நம்மளே வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க. குயின் ஃபால்ஸுக்கு வந்து அலோடு இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு சின்னதாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம், அங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. கைஸ் இதுதான் கைஸ் நம்ம கண்டுபிடிச்ச இடம், புதுசாக நம்ம காட்டுக்குள்ளே இறங்கி வந்து நம்மளாக கண்டுபிடிச்சது. ஸோ இது அப்படியே வந்து கீழே போனால் தாங்க குயின் ஃபால்ஸ் போகுது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே தாங்க நம்ம வந்து குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், கைஸ் தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது கைஸ், அதுவும் ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஆள் இல்லை, வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பாட் இதாங்க.
தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்கு. தம்பி 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 ஆளமே முழங்கால் தான்ப்பா, இதை பிரிச்சு அடிக்கிறீ. அங்கேயே அடிக்கிற சொல்ல மாட்டேன். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஃபால்ஸ் கேக்குறோம். ஏன்னா வந்து எங்கெங்கயோ போய் தேடி இன்னைக்கு எந்த இடத்துலயும் அலோ பண்ணல. அலோவும் பண்ணலையா என்னன்னு தெரியல. இந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். குயின் ஃபால்ஸ் போற வழி தாங்க. குயின் ஃபால்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டு எவ்வளோ ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த குட்டி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே செமையா இருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்கு மாதிரியே ஒரு ஃபீலிங். செம்ம சின்னிட்டு இருக்கு கேஸ். இங்கே கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு செமையான பிளேஸாக தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து குயின் ஃபால்ஸ் போகிறதுக்கு நமக்கு வந்து அலோடு இல்லை, வேறு எந்த ஃபால்ஸும் போகிறதுக்கு அலோடு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து குளிக்கணுங்க. ஆனால் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. ஏன்னா சேஃப்டி இல்லாமல் எந்த இடத்துக்குமே போயிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இருக்கிறத பார்த்தோன்னா சுற்று வட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எஸ்டேட் இருக்குது. எஸ்டேட் வேலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ்டேட் இருக்குது. ஸோ அந்த எஸ்டேட் இருக்கனால தான் வந்து பக்கத்தில் வந்து நாங்கள் குளிக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட் இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அலோடு இல்லை. இந்த இடத்த வந்து பைக்கில் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. காரு ஜீப்பில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து வரணும் அப்படின்னா நின்று கிலோமீட்டர் கணக்கில், அதாவது 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வண்டி நிறுத்திட்டாங்க இங்கே வர முடியும். ஓகே கேஸ், கொஞ்ச நேரத்தை குளிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஓகே வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் கண்டுபிடிச்ச ஒரு ஹிடனான பிளேஸ் தாங்க. இந்த இடத்துக்கு நம்மளால் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்த பற்றி வந்து வேறு யாருமே போட்டுக்க வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க. சேஃப்டியும் கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எஸ்டேட் எல்லாமே இருக்கனால சேஃப்டியும் கொடுங்க. ஏய் எனக்கு இது நீச்சல் சொல்லிக் கொடுறா. இதுலேயே வந்து செம்மையாக இருக்கு கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நீங்கள் குளிக்கலாம். ஓகே நான் புதுசாக தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐக்கியம் முடித்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே வந்து குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. அதனால தாங்க தலையெல்லாம் அப்படி இருக்குது. ஓகே கேஸ், இந்த இடத்துக்கு வரது வந்து அவ்வளோ ரிஸ்க்கான இது. இந்த இடத்துக்கு வரது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. வரும்போது ரோடும் கிடையாதுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாம் முழுசாக வந்து புதுசாக வந்துதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் வளரணும்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து பேசும்போது வந்து ஏதோ ஒரு மாதிரி பேச முடியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காகி வருது. இதோட பெரிய டாஸ்க் என்னென்னா இந்த எஸ்டேட்டில் பூந்து பூந்து மேலே போகிறது தாங்க. அதை விட ஒரு பெரிய டாஸ்க் இருக்குங்க. போடா அப்பா, அதோட ஒரு பெரிய டாஸ்க் இருக்குங்க. என்னென்னா நம்ம பைக்கை எடுத்துகிட்டு அந்த ஸ்லோப்பாக ரோடே இல்லாததுல ஆஃப் ரோட் பண்ணி மேலே ஏற்றணுங்க. ஓகே கேஸ், நான் பைக்கு கிட்ட போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன்.
சொல்றா அத சொல்லடா அத விடுறா டோரி பண்ணுறா கைஸ் இவ்வளவு தூரம் நடந்து போகணும்னு இருக்கோம் பைக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹில்லோட டாப்ல இருக்குங்க. ஸோ நடந்து போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து என்ன சொல்றேன்னா சின்ன வயசுல டோரி மோன் இருக்கும் இல்லைங்க, அந்த டோரி மோனோட இனிவர் டோர் நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்ல, கரெக்டா காலேஜுக்கு நான் வீட்டுல இருந்தே வருவேன் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா கால் எடுத்து வச்சு வர மாட்டானாமா, இப்படி தூக்கி இப்படி உட்காந்துதான் வருவானாமா. கைஸ் இங்கே ரோடு இருக்குது கைஸ், ஆனால் நமக்கு தான் வழி தெரிய மாட்டேங்குது வர்றது போகிறதுக்கு. இதில் போயிட்டு வந்துட்டு படா இருக்கு கைஸ், எப்படி வர்றதுனே தெரில. தீபா பிரசன் அப்படிமா எலிவேட்டர் வந்தால் போதும் பிரசன் அப்படின்ட்டு வெளியே சரியான வெயிட் கேட்டு அப்புறம் காலேஜ் வருவேன். செலவு இல்லை எலிவேட்டர் வந்தால் எனக்குலாம் சின்ன வயசில் பிடிச்ச கார்ட்டூனே வந்து டோரிமான் தாங்க, ஏன்னா அதில் இருக்க கேஜெட்ஸ்லாம் நம்மகிட்ட இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். மாட்டேன் மூணு வேலை தின்னு தின்னோட தூங்குவேன் வேலைக்கு போகும் தின்னு தின்னு தூங்குவியா பாருங்க என்ன சொல்கிறானு. அதில் அது கேஜெட்லேயே ஒரு ஒரு லேடி பொம்மை இருக்குமா, அது இவனுக்கு வேணுமா பாருங்க கைஸ் பொம்மையுமே உட்காந்து சைட் அடிக்கிறானா எவ்வளோ மோசமான ஆளாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, என்னன்னா இந்த வீடியோல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனதுக்கான எல்லா கிளிப்ஸுமே வந்து காட்டுறேன். இன்னைக்கு காலையில் கிளம்புனது வந்து எவ்வளோ தடங்கள் மட்டும் பாருங்க. நம்ம வந்து நேரா ஊட்டிலேருந்து கிளம்பி மாமரத்துக்கு போயிருப்போம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம தேடி வந்ததாங்க இந்த குயின் ஃபால்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் குயின் ஃபால்ஸும் அலோவ் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்காதனால நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குங்க. அது எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குங்க. இது ஒன்று தாங்க இதில் இங்கே பாருங்க ஒரு பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ் இந்த பூ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு இல்லை பாருங்களேன், காகித பூன்னு நினைக்கிறேன் அதே தான் காகித பூ தான் கைஸ். இந்த செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு அவா, நம்ம என்ன ரொம்ப தூரம் போகணுமே வரும்போது சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். வரும்போது தண்ணி அடிக்குது ஏஸ், எப்போ பார்த்தா தண்ணி அடிக்குது பொம்பளை பொம்மை வேணுன்றான், இனி என்னதான் பண்ணுறேன் தெரியல கைஸ். செடிக்கு சொன்னேன் நல்ல குடும்பத்துக்கு பண்ணா, அது எனக்கு தெரியும் நல்ல குடும்பம் தானே, ஆனால் நீ அப்படி இல்லையே கைஸ். இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கிற ரோட்ல இருந்தால் கூட நம்ம வண்டி ஏற்றிடலாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு, அதில் வந்து இன்னைக்கு வந்ததே ரொம்ப கஷ்டங்க. ஓகே எதுக்கு வந்து வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப அட்வென்ச்சரை வந்து விரும்புகிறவங்க மட்டும் வாங்க கைஸ். கேஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரை வந்து விரும்புகிறவங்க மட்டும் வாங்க, வந்து ரிஸ்க் ரொம்ப 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 ஜாஸ்திங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது கைஸ், ரோடே கிடையாது, வந்து ஆஃப் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் கைஸ். ட்ரக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நான் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ். பாபா முடியலடா இந்த குரங்கு வேற கைஸ், நம்ம வண்டியை நிறுத்தி போயிடலாம், சீட்டை கிடைக்காம இருந்தால் பரவாயில்ல. பைக் கிட்ட வந்தாச்சு கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த அட்வென்ச்சர் வந்து ஏற போகிறோங்க.
ஓகே மக்களே, நம்ம வீடியோ முழுசாக பார்த்துருக்கேன் நம்புறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே யூடியூப் ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டமான இடத்த விட்டு நம்ம தாண்டி மேலே வந்துச்சுங்க. ஓகே கேஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல போய் பார்க்கலாம். பாய் பாய் யூடியூப் ஃபேமிலி.